நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜி தொலைக்காட்சி. ஒரு சொம்பு தண்ணிய ஊத்தி கொதிக்க வச்சு அதுல தேயில பாக்கெட் உடைச்சு போட்டு நல்லா டீ போட்டு கீழே இறக்கி வச்சு மூத்த பிள்ளைக்கு ஒரு கிளாஸ், அதுக்கு அடுத்த பிள்ளைக்கு ஒரு கிளாஸ், மூணாவது பிள்ளைக்கு ஒரு கிளாஸ், நாலாவது பிள்ளை என்ன சொல்லுவான், ஒரு பிள்ளைக்கு தாலாவுல ஆட வச்சிருப்பா, ஒரு பிள்ளைக்கு பத்து வயசு ஆனாலும் பால் தப்பாவிலதான் குடிப்பேன்பா, ஒரு பிள்ளைக்கு உரி கிளாஸ் இருந்தா தான் குடிப்பேன்பா, ஒரு பிள்ளை நல்லா ஆத்துனா தான் குடிப்பேன்பா. அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் குடுத்துட்டு கடைசியில கா கிளாஸ் மண்டியா இருக்கும், அத ஊத்தி வச்சு குடிக்கணும்னு அப்பந்தான் ஒரு முடுக்கு வாயில வைப்பா. ஒருவே சொல்லுவா, ஏமா எனக்கு ஒண்ணுக்கு வருதே, காபி குடிச்சா தானே வேலை நடக்கு. ஒரு பிள்ளை ஒண்ணுக்கு வருதும்பா, அதுக்கு வேலையை முடிச்சு விட்டா இன்னொருவன் குடிச்சிட்டு ஏமா எனக்கு ரெண்டுக்கு வருதும்பா, அப்புறம் அதுக்கு டவுசர் அவுத்து விட்டு வேலையை முடிச்சு கழுவி வந்து உட்கார்ந்தானா மறுபடி மூணாவது உள்ளவ என்னைவான் சொல்லவே மாட்டேன், அவனே இருந்து அவனே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். பிறகு இன்னொரு பிள்ளை விவரம் தெரியாம சூடா அந்த அம்மா ஊத்தி வச்சிருக்கத தூக்கி மேல ஊத்தி தொடையில ஊத்தி கால் வந்து போயிருக்கும், அது ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் வேலையை முடிச்சிட்டு அந்த காப்பிடி மண்டியும் அதுவும் ஆறி போவோம், அதை குடிக்கணும்னு அந்த அம்மா குடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த கணக்குட்டி பிள்ளை இருக்கான் பாரு, அஞ்சாவது பிறந்தவன், அந்த பேய சும்மாவே இருக்க மாட்டான், அவன் புண்ணால வந்து அவன் கழுத்து கட்டி தொங்குவான், கழுத்துக்கடி தொங்கினா இவா சும்மா இருப்பாளா, கோவம் வரும்பாரு, அவ அப்பவே டென்ஷன்ல உட்கார்ந்துருப்பா, பிள்ளைய பிடிச்சி கீழே பிடிச்சி இழுத்து வச்சு கன்னத்தை பிடிச்சி இணுங்கி உள்ள நாலு பிள்ளைங்களை பத்தி ஏதாவது ஒண்ணு காப்பிய பிடிக்க விடுதா, உங்க அப்ப இருந்தா உங்க அப்பன் தொல்ல, நீங்க இருந்தா உங்க தொல்ல, என் காப்பியே போச்சும்பா. அவர் ஒரு பக்கம், இந்த பிள்ளைகள பார்த்தா இது ஒரு பக்கம், இது ஒரே இப்படி கஷ்டமா இருக்கேன்னு அந்த அம்மா கவலைப்படுவா. நீ சொல்லுத பிள்ளையால இவ்வளவு தொல்லை இருக்கு, அஞ்சு ஆம்பளை பிள்ளைங்க வளர்ந்து 21 வயசுல படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போய் ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கும் போது எப்படி இருக்கு, கொடுக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும், குளிருதுல. ஆமா, பிள்ளை பத்து கெட்டு போறவங்க யாரும் கிடையாது, பிள்ளை பத்து கெட்டு போனவர்கள் யாருமே இல்ல, பிள்ளை பக்க பக்க நம்ம லாபம் தான். அந்த காலத்துல 23 பிள்ளை 25 பிள்ளை பெத்தாங்க, எதுக்கு பெத்தாங்க விவரம் தெரியாம பெத்துட்டாங்க. அந்த கால 21 பிள்ளைகளுக்கு ஏன் பெச்சு எடுத்தார்களே, ஆனா இப்ப உள்ள மாதிரி நம்ம மண்ணு மனை வாங்கணும், வீடு வாங்கணும், வாசம் வாங்கணும், நகை வாங்கணும்னு அப்ப யாரும் ஆசைப்படல கிடையாது. பத்து பிள்ளைகளை பத்து வளர்த்து கட்டி கொடுத்து என பந்தமா கூடி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க, அதுதான் கிடையாது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆளானதுக்கு பிறகு அப்பாவை பார்த்து கேப்பானா, என்ன கேட்டா, அப்பா இத்தனை வருஷமா எங்களை பெத்து வளர்த்திய, நீ சாகக்கூடிய நேரம் வந்துட்டு நீ போகக்கூடிய நேரத்துல எங்களுக்குன்னு என்னத்தை சேர்த்து வச்ச அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டான். தான் ஏன் சொல்லுவாரா, உங்களை தாண்டா பத்து பிள்ளைகளா பெத்து வளர்த்து ஆளாக்கி பத்து பிள்ளைக உங்களைத்தான் அப்பா நான் சொத்தா சேர்த்து வச்சேன், உங்களுக்கு மேல எனக்கு என்னடா பெரிய சொத்து வேணும் அப்படின்னு கேட்பாரா.